பேரில் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். 10 ஆண்டு காலமாக பத்திரிகையாளர்களை சந்திக்காத மோடி ஒரு தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. நல்லா பேட்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழராகவே தோற்றம் கொடுத்து, தமிழரா தமிழர் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து ஹிந்தியில் பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியான ஒரு தமிழ்நாட்டு வருகைகள், இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், மீடியா அட்டென்ஷன், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு பேரலையிலிருந்து ஆசிரியரை நானும் மில்டனும் பேட்டி எடுக்க போயிருந்த போது ஆசிரியர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டிருக்கோம். வேட்டி கட்டி இருக்கிறார், தமிழராகவே தோற்றம் அளிக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில தான் நான் இங்கேயும் கோட் பண்ண விரும்புகிறேன். வேட்டி கட்டுறதாலேயே ஒருத்தரால தமிழனா மாறிட முடியாது. ஒருத்தனை எப்ப தமிழ்நாடு தமிழனாக ஏற்றுக்கொள்ளும்? தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அவரை தமிழ்நாடு தமிழராகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி இந்தியாவில் பல்வேறு தலைவர்களை தமிழர்கள் தங்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்காமலே பழகி இருக்கிறார்கள். விபி சிங்க ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். தமிழ்நாடு கொண்டாடிய பெருந்தலைவர்களில் ஒருவர் விபி சிங். அந்த விபி சிங்கை தமிழ்நாடு என்று அவர் எந்த மாநிலம்னு யார்கிட்டயாவது போய் கேளுங்களேன், யாருக்குமே தெரியாது. ஆனா விபி சிங்க மக்களுக்கு பிடிக்கும். விபி சிங்க தமிழ்நாட்டு அரசியல் பார்வையாளர்களுக்கு பிடிக்கும். விபி சிங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு பிடிக்கும். விபி சிங்க்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்த உடனே, ஏன் கிட்னியை தர்றேன், ஏன் கிட்னியை தர்றேன்னு தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை தமிழர்கள் விபி சிங்குக்காக தங்களுடைய சிறுநீரகத்தை தானம் தருவதற்கு முன் வந்து கடிதம் எழுதினார்கள். காரணம் என்ன? அவர் தன் வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்க. பொதுவா அந்த கிட்னி டொனேட் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, மாமாக்கு, மச்சானுக்கு அப்படின்னு நெருக்கமான உறவினர்களுக்கு தான் டொனேட் பண்ணுவாங்க. அந்த உணர்வை விபி சிங்க்கு காட்டினாங்க. ஏன்? அவர் பிற்படுத்தப்பட்டவருக்கான மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாணையை தாக்கல் செய்தார். அதன் காரணமாக அவர் ஆட்சியை இழந்தார். மீண்டும் இந்த ஆட்சி பொறுப்புக்கே வரமாட்டேன்னாலும் கூட தமிழ்நாடு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரின் நலனுக்காக அவர் அமல்படுத்தியது அந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை ஜிஓவா போட்டது. அதை ஏற்றுக்கொண்டு இது நடைமுறைக்கு வருகிறது அப்படின்ற ஜிஓ போட்டதுதான் அவரை மக்கள் கொண்டாடியதற்கு காரணம். விபி சிங்கை பற்றி வேறு எந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது? மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டதை தவிர வேறு எந்த சாதனையும் மக்களுக்கு தேவையில்லை. ஏன் மண்டல் கமிஷன் மட்டுமே போதுமானதாக இருக்கிறது? இந்தியா சுதந்திரம் அடைந்து அத்தனை ஆண்டு காலத்துல 47 சுதந்திரம் அடையுது. 1980 தான் முத முதல்ல பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையத்தை ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தலைமையில் அமைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காக்காக்களில் இருந்தாரு, அவர் பிற்படுத்தப்பட்டவரான்ற கேள்வி எல்லாம் வருகிறது. அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. மண்டல் தலைமையில குழு அமைக்கப்படுகிறது, அதன் பிறகு அது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றதெல்லாம் வரும் பொழுது இவ்வளவு காலம் போராடியதன் வெற்றியாக தமிழ்நாடு அதை பார்த்தது. அதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு இருந்தது. ஆனால் தமிழர்கள் தேசிய அளவில் வளர்வதற்கும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் வளர்வதற்கும் முக்கிய பங்காற்றினார் விபி சிங் என்ற அடிப்படையில விபி சிங்கை தமிழ்நாடு கொண்டாடும். அவரு தமிழர், இவர் தமிழரா? தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டிருப்பாரா? இந்த ஒட்டுமொத்த பேட்டியில ஒரு முக்கியமான கேள்வி மிஸ் ஆயிருக்கு, கவனிச்சிங்களா? தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு பத்தின கேள்வியே இருக்காது. நீங்க தானே சொன்னீங்க தமிழ்நாட்டுல வெள்ள பாதிப்பு வந்துருச்சு, தமிழ்நாடு அரசு சரியா கையாளல அப்படின்னு. அதை பத்தி பேசியிருக்க வேண்டியது தானே? ஏன் பேசல? பேசினால் அம்பலப்பட்டு போவோம் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசாமல் கடந்து போயிருக்கிறார். வெள்ள பாதிப்பை பற்றி ஏன் பேசல? ரெண்டு முக்கியமான இடங்களுக்கு அவர் வருகை தந்தார். ஒன்னு தூத்துக்குடி திருநெல்வேலி, இன்னொன்னு சென்னை. இந்த மூன்று பகுதிகளும் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகள். உட்கட்டமைப்பே ஒட்டுமொத்தமா சிதைவி சந்தித்தது. அதற்கடுத்து ஒரு 2 மாசத்துல இன்னைக்கு பாருங்க, வெள்ளத்தினுடைய தடம் தெரியாமல் அந்த இடங்கள் எல்லாம் மீண்டு மறுமலர்ச்சி பெற்று இருக்கின்றன. எத்தனை அணைகள் உடைந்தன, அதாவது மதகுகளை சொல்றேன், தெரித்து ஓடின, எத்தனை கம்மா உடஞ்சிச்சு, எத்தனை ஏரி உடஞ்சிச்சு, எத்தனை குளம் உடஞ்சிச்சு, அவ்வளவு சீர்படுத்தப்பட்டிருக்கு. யாரால? மாநில அரசாங்கத்தால. இதுல உங்களுடைய பங்கு என்ன? அந்த வெள்ள பாதிப்பை பற்றி மோடி பேசுவதற்கு 2 நாள் ஆனது. சென்னையில வெள்ளம் வந்ததுக்கு 2 நாள் கழிச்சு ட்வீட் போடுறாரு. அவ்வளவு பாசம் தமிழர்கள் மேல. இப்போ இதுதான் தமிழர்கள் எதிர்பார்ப்பு. தமிழனுக்கு ஒருத்தன் இக்கட்டான சூழ்நிலையில துணைக்கிறான்னா அவனை தமிழ்நாடு என்னைக்குமே மறக்காது. அவனை தமிழல்ல ஒருத்தனாவே தமிழ்நாடு கொண்டாடும். அதுதான் கடந்த கால வரலாறு. ஈவேரா பெரியார், பெரியார் நான் தமிழர் இல்லை, நான் பிறப்பால் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கூட சாதி ரீதியாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நான் தமிழனாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பெரியாரே ஓபனா தான் சொல்றாரு. ஆனால் பெரியாரை தமிழர் இல்லை அப்படின்னு இந்த தமிழ்நாடு சொல்லுமா? பெரியாரை தமிழர் இல்லை அப்படின்னு வரலாறு சொல்லுமா அப்படின்னா இல்லை.
இவர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்ற கேள்வியைத்தான் தமிழ்நாடு முன்வைக்கும். ஏன்னா அவர் தமிழர்களுக்காக உழைத்தார். சீமான் போன்றவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. சீமான் தமிழராக பிறந்திருக்கலாம், தமிழ் சாதியில் பிறந்திருக்கலாம், தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவர் அரசியல் களத்தில் இருக்கிறாரு, எதுவும் வெற்றி பெற்று பதவிகளை அனுபவிக்கல. அதனால அந்த விமர்சனத்தோட, நீங்க வெற்றி பெற்று பதவியில் இருந்தவர், இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர், கான்ஸ்டிடியூஷனை திருத்தக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர், தமிழர்களுக்காக எண்ணத்தை கிழித்து போட்டீர்கள் என்று வேட்டி சட்டையில் வந்து தமிழன் மாறு தட்டிட்டு இங்கே கேள்வியை தமிழ்நாடு திருப்பி கேட்கத்தானே செய்யும். ஆனா காசி தமிழ் சங்கம் மூலயமா ஒரு தமிழ்நாட்டுக்கோட ஒரு பிணைப்பு உண்டு பண்ணிருக்கேன். அதன் மூலமா என்னோட தமிழ்நாட்டு இலக்கியங்கள் எல்லாம் நிறைய பேர் வாங்கி படிச்சாங்க, அது ஒரு பெரிய சாதனை இல்லையா அப்படின்ற பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு இலக்கியங்கள் அப்படின்னு அவரை ஒரு 10 பட்டியல் போட சொல்லுங்க. கம்பராமாயணம் தவிர தமிழ்நாட்டு இலக்கியங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? காசி தமிழ் சங்கத்தை தமிழ்நாட்டு இலக்கியங்கள்லாம் வித்து சென்றாருல, புக்கு பேர் சொல்லுங்க. நீங்க வாங்கி படிக்கலையா? ஏன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க படிச்சிருக்கலாம்ல, ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருக்கலாம்ல, ஏன் படிக்கல? அதையெல்லாம் படிச்சிருந்தா பேர் சொல்லியிருப்பீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி மாதிரி தான் மோடியும் பேசியிருக்கிறாரு. புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன புக்கு, செல்ஃபில் வச்சிருக்கேன், நான் எடுத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் மோடி பதில் சொல்லியிருக்கிறாரே தவிர, தமிழ் வளர்ச்சிக்காக காசி தமிழ் சங்கம் என்ன பணியாற்றியது? காசியில தமிழ் சங்கம்னு நடத்துனீங்க, அதனால் தமிழ் மொழிக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம்? அந்த காசி தமிழ் சங்கம் அப்படின்ற அந்த ஜும்லாவை வைத்து அங்கிருக்கக்கூடிய தமிழர்களையும் இங்கிருக்கக்கூடிய தமிழர்களையும் விலை பேச பார்த்தார் மோடி. சௌராஷ்டிரா தமிழ் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சு, ஏற்கனவே நேற்று ஆசிரியர் சொன்னதுதான், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன, போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாவெல்லாம் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன உலகம் முழுக்க. நான் இந்த கருத்தை ஆதரிக்கும் தமிழ் சங்கம், நான் அந்த கருத்தை ஆதரிக்கும் தமிழ் சங்கம்னு அவ்வளவு தமிழ் சங்கங்கள் இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவும் இருக்கின்றன. நீங்க அதுல என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? ஆனா ட்ரெயின் விட்டு நல்லா கனெக்டிவிட்டி ஏற்படுத்திருக்காருல, மக்கள் இங்க இருந்து போறாங்க, அங்கிருந்து வராங்க, கல்ச்சர் வந்து புரிஞ்சிக்க முடியுது, பரிமாறிக்க முடியுதுன்னு சொல்றது. இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டிக்கு நான் வர்றேன், இந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல மோடி இதுல ஒண்ணு சொல்லியிருப்பார். என்னன்னு அப்படின்னா, எப்படி வந்து உலகம் முழுக்க இட்லி தோசை கிடைக்குதோ அந்த மாதிரி தமிழ் மொழி கிடைக்கணும் அப்படின்னாரு. உலகம் முழுக்க இட்லி தோசை கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க கிடையாது, உலகம் முழுக்க தமிழன் போய் குடியேறினான். தமிழன் போய் குடியேறினதுக்கு அப்புறம் தமிழன் சாப்பிடுவதற்காக அங்கு தமிழர்கள் உணவுகளை தொடங்குகிறார்கள், அதனால அங்க இட்லி வருது. ஒண்ணும் இல்லை, நான் போன வருஷம் நம்ம ஆலி சாரோட ஒரிசா போயிருந்தேன், தமிழ்நாட்டுல சாப்பிட்றத விட சூப்பர் இட்லி ஒரிசால கிடைக்குது, தமிழ்நாட்டுல சாப்பிட்றத விட சூப்பரான சாம்பார் வந்து ஒரிசால கிடைக்குது. எப்படி உங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் ஸ்டேபிள் ஃபுட்டா, எப்படி இது அப்படின்னு? இல்ல இல்ல, ஒரு 100 வருஷம் முன்னாடி இங்க தமிழர்கள் வந்தாங்க, அவங்க இட்லி வித்தாங்க, அந்த உணவு நல்லா இருக்குது, நாங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழர்களுடைய உணவையும் தமிழர்களுடைய மொழியையும் அவங்க வந்து பேசுறாங்க, பழகுறாங்க, அதன் மூலமா பின்பற்றுறாங்க. காசியில இட்லி தோசை கிடைக்குது. ஏன் கிடைக்குது? தமிழன் காசிக்கு ரொம்ப காலமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான், வணிக ரீதியான தொடர்புகள் இருந்திருக்கிறது, பனாரஸ் பட்டு காஞ்சி பட்டுன்னு சொல்லிட்டு வணிக ரீதியான தொடர்புகள் நமக்கும் காசிக்கும் பண்டைய காலத்தில் இருந்திருந்திருக்கிறது, தொடர்புகள் கலாச்சார ரீதியாக அங்கும் இங்கும் தொடர்புகள் இருந்திருக்கிறது. ஒன்னும் இல்ல, கேதார்நாத் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா தமிழ்ல கல்வெட்டு எழுதி இருக்குது. என்னன்னு, தேவார பாடல்கள் அங்க எழுதி வச்சிருக்கிறான், பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல கேதார்நாத் கோயிலும் அடங்கி இருக்கிறது. அப்ப நீங்க வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏற்கனவே தமிழர்கள் இந்தியா முழுக்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக சொல்லுவதானாலும் சரி, ப்ரீ ஹிஸ்டாரிக்கா சொல்றதானாலும் சரி, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எச்சங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. அந்த எச்சங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவை இன்றைய தமிழ்நாட்டின் எச்சங்களோடு ஒத்து போகின்றன அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒருத்தர் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து தான் எழுதிய புத்தகத்துல நிறுவி இருக்கிறார். பாகிஸ்தான் எழுதி தொடங்குகிறது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல தொடங்குகிறது இந்த ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்றது. இந்த கரப்பன்கள் அங்கிருந்து இந்தியா முழுவதும் பரவி வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்றதனுடைய உதாரணம் தான். அங்கேயும் ஒரிசாலையும் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் நேபாளிலையும் பெயர்கள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரங்கள்ல ஒரு ஒற்றுமையை பார்க்க முடிகிறது. அங்க மக்கள் மங்கோலாய்ட்ஸ் ட்ரைபா இருக்கலாம், ஒரிசாவில் இருக்கக்கூடிய பழங்குடியோ அல்லது வந்து மற்ற பழங்குடியின பகுதியில் இருக்கக்கூடிய கூட மங்கோலாய்ட்ஸ் ட்ரைபாக இருக்கலாம், ஆனா அவங்களுடைய கலாச்சாரத்தில் திராவிடியன் ஐடென்டிபிகேஷனை பார்க்க முடியுது. அப்படின்னா காரணம், அங்கு தமிழர்கள் இருந்ததற்கான சுவடுகள், பண்டைய தமிழர்கள் இருந்ததற்கான சுவடுகள் இருக்கின்றன அப்படின்னு அம்பேத்கர் நிறுவுகிறார். இந்தியா முழுவதும் ஒரு நாகரீகம் சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது நாகர்கள், அந்த நாகர்கள் தமிழர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதே இல்ல ஜி, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, மொழியியல் ரீதியாக தமிழுக்கும் காசிக்கும் தமிழுக்கும் கேதார்நாத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாம் பண்டைய காலம் தொட்டு இருக்கின்றன. இமயம் வரை சென்று கொடிநாட்டி வந்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள், இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து கண்ணைக்கு சிலை வெடித்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்,
பாட்டே ரொம்ப ஃபேமஸ். அச்சம் என்பது மடமையிடம், அஞ்சாமை திராவிடர் உடமையிடன்ற பாட்டுல ஒரு லிரிக்ஸ் வரும் பாத்திருக்கீங்களா, கனக விஜயரின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன். சிலப்பதிகார காலத்தில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் வடக்குக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இமயம் வரை தமிழன் போய் வந்திருக்கிறான் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு. நீங்க புதுசா என்ன செஞ்சிருக்கீங்க, காசில தமிழ் சங்கம் அதுல தமிழ் வளர்ச்சி பணிகள் ஏதாவது தீர்மானம் போட்டிருக்கீங்களா, தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, இந்த கால இத்தனையா 10 ஆண்டு காலம் உழைத்திருக்கீங்க, இந்த 10 ஆண்டு காலத்துல இந்தியா முழுவதும் எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்கான ஆய்வு இருக்கைகளை உருவாக்கி இருக்கீங்க, பனாரஸ் காசி இந்து பல்கலைக்கழகத்துல பாரதியார் பேர்ல இருக்கையை உருவாக்கிட்டேன்னு சொல்றாரு, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலையும் தமிழுக்கான இருக்கைகள் வேண்டி தமிழர்கள் வந்து தெரு தெருவாக இறங்கி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி காசு வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைச்சிருந்தா அந்த நாட்டோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியா ஒரு தமிழ் இருக்கையை உங்களால உருவாக்கி இருக்க முடியுமே, அப்படி உருவாக்கி இருக்கீங்களா. தமிழ்நாட்டுல கிளாசிக்கல் தமிழ் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க, 10 ஆண்டுகள்ல 50 கோடி தாண்டல தமிழுக்கு ஒதுக்கிய நிதி, ஆனா 10 ஆண்டுகள்ல 1000 கோடிக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஒடியா ஆகிய 5 செம்மொழிகள், இந்த 5 செம்மொழிகளுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா, 3 கோடி. அதே ஆண்டில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா, 600 கோடி. எத்தனை மடங்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறீர்கள் தமிழை விட மற்ற மொழிகளுக்காக, சமஸ்கிருதத்துக்காக, இந்திக்காக. சமஸ்கிருதத்துக்கு நீங்க தாராளமா செய்ய, அழிந்து போன மொழி உயிர்ப்பிக்கணும்னு செய்றீங்க, அதுல குறைந்தபட்ச தொகையாக அதுக்கு நிகரான ஒரு மதிப்பையாவது தமிழுக்கு ஒதுக்கி இருக்கணும்ல. இந்தியாவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் எத்தனை, 22 மொழிகள் இருக்கு. 22 மொழிகளுக்கும் சமரசம் இல்லாம பாகுபாடு இல்லாம நிதி ஒதுக்கீடு நடந்திருக்குதா, இல்லையே. உங்களுடைய அமைச்சகமே அதை மறுக்கிறதே. நாடாளுமன்றத்துல சு வெங்கடேசன் கேள்வி எழுப்புறாரு, தயாநிதிமாறன் கேள்வி எழுப்புறாரு, இவ்வளவு பேர் கேள்விக்கு வந்த பதில் என்ன, தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட குறைந்தபட்சம் 22 மடங்கு அதிகமான நிதி என்பது சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, செலவழிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுதானே டேட்டா ப்ரூவனா இருக்குது. இதுல எங்கிருந்து காசி தமிழ் சங்கம் நடத்தினதுனால தமிழ் வளர்ந்து விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வது, சௌராஷ்டிராவில தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சௌராஷ்டிரா தமிழ் சங்கம்னு நடத்துறாங்க. இன்னொன்னு சொல்றேன், மதுரையில சௌராஷ்டிரான்னு ஒரு ஏரியாவே இருக்கு, மதுரையில சௌராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸ். சௌராஷ்டிரா மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப சௌகரியமாக தங்களுடைய மொழியை விட்டு கொடுக்காமல், தங்களுடைய எழுத்துருக்களை விட்டு கொடுக்காமல் அவர்கள் இன்னமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால வாழ முடியுது, தமிழன் அவன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, திருமல் நாயக்கர் காலத்துல இங்க வந்து செட்டில் ஆனவங்களா இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாமும் அவரும் கோஎக்சிஸ்ட் ஆயிட்டு இருக்கோம். குஜராத்ல இங்கிருந்து பஞ்சம் விளைப்பதற்காக ஒரு காலத்தில் குஜராத்துக்கு தமிழர்கள் போயிருக்கிறார்கள், அவர்கள் இன்னமும் தமிழ்நாடு அங்கு இருக்கக்கூடியவர்கள் தமிழில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வணிக தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன, இவையெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. இதுல நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணிருக்கீங்க, அந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா 0 தான் ஆன்சர். ஓகே, ஆனா நான் செய்யற செயல்களை பார்த்து குடும்ப அரசியலுக்கு பயம், இந்தமே தமிழுக்கு செய்யறத தமிழ் கலாச்சாரத்துக்கு செய்யற செயல்களை பார்த்து குடும்ப அரசியலுக்கு தான் பயம் ஏற்படுது, அதனாலதான் இதெல்லாம் பொய்னு சொல்லிட்டு இருக்காங்க, செய்யற செயல வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றாரு. இன்னும் என்ன சொல்றாருன்னா, இதோட தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியா தமிழ்நாடு தலைவர்களுக்கு அதுல பெருமிதம் கிடையாது அப்படின்ற சொல்றாரு. இன்னைக்கு இவரெல்லாம் தமிழ்னு வந்து பேசுறாரு அப்படின்னா 1938 தடியை தூக்கிட்டு தார்வாளியை தூக்கிட்டு பெரியார் போராடாம இருந்திருந்தா இவர் தமிழ பேசியிருப்பாரா, 1965 தலையையும் பறிகொடுக்க தயாராக கலைஞர் கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வைக்காமல் இருந்திருந்தார் இவர் இன்னைக்கு தமிழை பத்தி பேசியிருப்பாரா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய சர்வாதிகாரியாக நியமிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா நடத்திய அந்த மிகப்பெரிய போராட்டம் நடக்காம இருந்திருந்தா இவர் இன்னைக்கு தமிழை பற்றி பேசியிருப்பாரா, அந்த போராட்டத்தை இவர் என்னன்னு சொல்றாரு, பிஞ்ச செருப்புன்னு சொல்றாரு, தமிழ்நாடு பிஜேபி தலைவர், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை. இவர் வந்து தமிழை பற்றி இன்றைக்கு தமிழர்களுக்கே அக்கறை இல்லை, ஒரு உலகளாவிய மொழியை நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழை மியூசியத்துக்கு மாத்திட்டு களத்துல இந்திய கொண்டு வர்றதுதான் அவருடைய நோக்கம். தமிழை மியூசியத்துக்கு மாத்திட்டோம்னா தமிழை பற்றி நம்ம பெருமிதத்தை மட்டும் பேசிக்கொண்டு தமிழர்களை தமிழ் என்ற மொழி உணர்விலிருந்து வெளியே கொண்டு வந்துடுறது. தமிழர்களை ஏன் மொழி உணர்வுல இருந்து வெளியே கொண்டு வரணும், தமிழ் அப்படின்ற பண்பாட்டு எச்சத்தை இவன் கையில் வச்சிருக்கிறான். தமிழ்ன்றது மொழியா மட்டும் இல்ல, அது ஒரு வரலாறாகவும் ஒரு இன உணர்வாகவும் ஒரு கலாச்சாரமாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களா இருக்கட்டும், தமிழர்கள் பின்பற்றக்கூடிய ஆன்மீகமா இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்குமான குறிப்புகள் சங்ககாலத்திலிருந்து இருக்குல்ல, இது எல்லாவற்றுக்குமான குறிப்புகள் வந்து மொகஞ்சதார கரப்பா காலத்திலிருந்து நமக்கு இருக்குது இல்ல. அப்போ தமிழர்களுக்கு என்று தனித்த வழிபாட்டு முறை, தமிழர்களுக்கு என்று தனித்து இயற்கையை நுகர்கின்ற முறை, தமிழர்களுக்கு என்று தனித்த வணிக முறை, தமிழர்களுக்கு என்று தனித்த வாழ்வியல் முறை இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லல, சிபி ராமசாமி சொல்லி இருக்கிறார், ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம்.
அந்த தம்ப்நெயில கூட போட்டு கமெண்ட்ல லிங்க் போடுவோம். சிபி ராமசாமி அவர் சொன்னதை விரிவாகவே நம்ம அதுல பேசி இருக்கிறோம். வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வந்து பார்த்தவர்கள் தென்னாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்த்து அரண்டு போனார்கள். நான் எழுதுல சிபி ராமசாமி எழுதியிருக்கிறாரு, அவர் திவான் பகதூராக இருந்தவர், அவர் எழுதியிருக்கிறார் இல்ல. அப்போ தமிழை இன்றைக்கு மோடி பேசுகிறார், விருப்பப்படுகிறேன்னு சொல்றார் அப்படின்னா இதை திருட பாக்குறாரு. தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்ட உணர்வுகளை திருட பாக்குறாரு. அதை வந்து ஒரு சேட்டுக்கடையில் அடமானம் வச்ச மாதிரி தான் கிட்ட தமிழர்களை அடகு வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. தமிழ்நாடு அதற்கு எந்த காலத்திலும் பலியானது அல்ல. கர்மவீரர் காமராசராகவே இருந்தாலும் அவருடைய கட்சி தமிழுக்காக போராடியவர்களை 700 பேரை சுட்டு படுகொலை பண்ணுச்சுன்றதுக்காக ஆட்சியை விட்டு தூக்கி எறிந்தது தமிழ்நாடு. அவர்களால் திருப்பி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் நிரந்தர அவநம்பிக்கைக்குள் தள்ளியது தமிழ்நாடு. இன்னைக்கு காங்கிரஸ் நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது, மாநில மொழி உரிமைகளை பற்றி பேசுகிறது. ஆனால் அன்றைக்கு தமிழ்நாடு கொடுத்த தண்டனையை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு திரும்ப பெறவில்லை. அந்த தண்டனையை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு. காரணம், அன்றைக்கு அவர்கள் செய்த தவறு வரலாற்று தவறு. பக்தவத்சலம் செய்த தவறு, காமராஜர் செய்த தவறு, ராஜாஜி செய்த தவறு. ராஜாஜி செய்த போது முதலில் மன்னித்தது, காமராஜர் செய்த போது முதலில் மன்னித்தது, ஓமந்தூர் ராமசாமி அவர்களை மன்னித்தது. பக்தவத்சலம் சுட்டுக்கொள்ள துணிந்தார், மன்னிக்க தயாரில்லை என்று தமிழ்நாடு தீர்க்கமாக முடிவெடுத்தது. இப்படியான வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இந்த மொழி இன்றைக்கு உலகம் முழுக்க அறியப்பட்ட மொழியாக இருக்கிறது. ஐநா சபையில நீங்க தான் தமிழை போய் பேசுனீங்களா முத முதல்ல? ஐநா சபையில் எத்தனையோ ஆண்டுகளாக தமிழர்கள் அங்கு போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலனுக்காக எத்தனை முறை தமிழ்நாடு அந்த பக்கத்துல போய் ஐநா சபையில போய் ஜெனிவால போய் பேசிட்டு வந்திருக்கிறார்கள். தமிழர்கள் ஏற்கனவே அங்கெல்லாம் இருக்கிறார்கள். தமிழர்கள் அங்கு போய் சேர்ந்ததற்கு யாரு காரணமோ அவங்கள அழிச்சு கட்டணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கம். தமிழர்கள் அங்கு போனதற்கு யார் காரணம்? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர்கள், இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் இவர் வந்து வரலாற்றில் இருந்து அழிக்கணும்னு நினைக்கிறார். தமிழன் இன்னைக்கு உலகம் முழுக்க அமெரிக்காவில் வேலை பார்க்கறான், மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கறான், கூகுள்ல வேலை பார்க்கறான், அடோபு போட்டோஷாப்ல வேலை பார்க்கறான். உலக அளவில் முத முதல்ல வந்து இமெயில கண்டுபிடிச்சவன் தமிழனா இருக்கிறான், ஆஸ்திரேலியால தமிழன் இருக்கான், கனடால தமிழன் இருக்கிறான், யூரோப்ல தமிழன் இருக்கான். இன்னைக்கு உச்சகட்டமாக பல்வேறு நிறுவனங்களுடைய சிஇஓக்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா தமிழ்நாடு ஒரு அறிவு சமூகமாக இருந்திருக்கிறது. அது நீங்க உருவாக்குனது அல்ல, அது இங்கிருந்த மன்னர்கள் உருவாக்குனதும் அல்ல, இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் உருவாக்குனது. இங்கு கல்வியை உருவாக்குவதற்காக, கல்வி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து நாம போராடி இருக்கிறோம், நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து போராடி இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு முழுக்க ஆரம்ப பள்ளிகள் இருக்கணும், தமிழ்நாடு முழுக்க கட்டாய கல்வி இருக்கணும். இந்த சட்டத்தை செயல்படுத்தினது யாரு? நீதி கட்சி அரசாங்கம் செயல்படுத்தியது. அந்த கட்டாய கல்வி சட்டத்தின் மூலமாகத்தான் திருத்தம் கொண்டு வந்து 1920-21 முதல் முதலில் சென்னை மேயராக இருந்த தியாகராயர் அன்றைக்கு சென்னை மாமன்றத்தில் பேசி ஃபண்டே இல்லைனாலும் எப்படியாவது மாணவர்களுக்கு உணவு போடணும்னு சத்துணவு திட்டத்தை தொடங்கினாரு. அப்படி தொடங்கி வளர்த்தெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாறு. இதற்கு RSSஓ இந்துத்துவவாதிகளோ கிள்ளி போட்ட பங்கு தொகை என்ன? காசா வேணாம். மாறலா என்ன செஞ்சிருக்கிறாங்க? தமிழன் படிக்க கூடாது அப்படின்னு யார் சொல்றா? சூத்திரன் படிக்க கூடாது அப்படின்னு யார் சொல்றா? காஞ்சி மகாபெரியவா சொல்றார், உங்களுடைய லோக குருன்னா சொல்றார். அந்த லோக குரு சொல்றதை நீங்க கேட்டு நடக்கிறீங்களோ இல்லையோ அதைதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுதான். தமிழன் இன்னைக்கு வளர்ந்துட்டான், இவனை பிற்போக்கா தள்ள முடியல. விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தோம்னா பேட்டாவை திருப்பி காட்டுறான். அப்ப விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமா இவனை வர்ணாசிரமத்துக்குள்ள தள்ள முடியல. மாறாக இவனை என்ன பண்ணலாம்? திருவள்ளுவரை திருடிக்கலாம், வள்ளலாரை திருடிக்கலாம், தமிழனுடைய வரலாற்றை எல்லாம் மறைச்சிட்டு நம்மதான் இதுக்கு காரணம்ன்ற ஒரு ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்புக்கு தமிழ்நாடு என்றைக்கும் பலியாகும். தமிழ்நாடு வந்து 2047 இந்தியாவோட வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு உந்து சக்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கே தமிழ்நாடுதான் உந்து சக்தியா ஒத்துக்கிறாரு. தமிழ்நாடு வளர்ச்சி எந்த மாநிலம்ன்றதை ஒத்துக்கிறாரு. நம்ம கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க, ஐஐடில தான் படிச்சு. ஏன் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்குன்னா நீங்க ஆட்சிக்கு வரல. நீங்க ஆட்சிக்கு வந்திருந்தா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் தாமரை மலராமல் இருந்ததுதான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மலர்ந்ததற்கான ஒரே காரணம். தாமரை மலர்ந்திருந்தால் தமிழ்நாடு என்னவாக ஆகி இருக்கும்? நீங்களும் நானும் வந்து ஏதோ ஒரு ஊருக்குள்ள, ஏதோ ஒரு குடிசைக்குள்ள, பண்ண வீட்டை விட உயரமா வீடு கட்டக்கூடாதுன்னு குடிசைக்குள்ள நம்மளை முடக்கி வச்சிருப்பான். தமிழ்நாட்டில் தாமரை ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்களும் நானும் இன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை படிச்சுட்டு இருந்திருப்போம். நீங்களும் நானும் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல சரிக்கு சமமா உட்கார்ந்து இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி இருக்கும் பிஜேபி. அதிலிருந்து தமிழ்நாடு தப்பித்திருக்கிறது. அதனால வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், ஒரு மகளிர் ஊதிய தொகையை பத்தி பேசுறாரு, ஆயுஷ்மான் பாரத்தை பத்தி பேசுறாரு, வீடு வீடுக்கு தண்ணி கொடுக்குறேன்றதை பத்தி பேசுறாரு, எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன்றதை பத்தி பேசுறாரு,
1989 தமிழ்நாடு 100% எலக்ட்ரிஃபிகேஷன், 1991 தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிறார்கள். இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் வெகு சில இடங்கள்ல, ரொம்ப ரொம்ப மார்ஜினலான ஒரு சில இடங்கள்ல வேணா மின்சாரம் இல்லாம ஒரு சில வீடுகள் இருக்கலாமே தவிர, அந்த ஊர்ல மின்சாரம் இல்லாம அந்த ஊர் இருக்காதுன்றதை எப்ப என்ஷூர் பண்றாங்க, 1980 என்ஷூர் பண்றாங்க. நம்ம படிச்சோம் இல்லையா, தெருவிளக்கில் உட்கார்ந்து படித்தார்கள். ஏன் இப்படி சொல்றோம், தெருவிளக்குன்னு ஒண்ணு அப்ப இருந்திருக்குல்ல, நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, தெருவிளக்குல உட்கார்ந்து படிச்சோம் சொல்றாங்கல்ல. தெருவிளக்கு கொண்டு வந்தது யாரு, தெருவுக்கு தெரு விளக்கு வைக்கணும்னு முடிவு கொண்டு வந்தது யாரு, அண்ணா காலத்தில் தொடங்கியது அந்த பணி. அதற்கு பிறகு கலைஞர் அதை 80-90 நிறைவு செய்யறாரு. இப்படி உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு. இதுல நீங்க என்ன பங்கு செலுத்திட்டீங்க, நத்திங். ரெண்டாவது, ஆயுஷ்மான் பாரத். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கலைஞர் இருந்த போது 2006-11 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக தமிழ்நாடு கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், அந்த திட்டம் தான் தமிழ்நாட்டில் முத முதல்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்ன எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்தது. அப்பயே தமிழ்நாடு 100% ஹெல்த் இன்சூர்டு. அப்போதே தமிழ்நாடு அரசு மக்கள் எல்லோரையும் மருத்துவ ரீதியாக பாதுகாத்து விட்டது. நீங்க தனியார் மருத்துவமனையில போயும் அதை வச்சு பலனடையலாம் அப்படின்ற திட்டத்தை தமிழ்நாடு உருவாக்கியது. அதற்கு பிறகுதான் இவர் வந்து 2019 ஆயுஷ்மான் பாரத் என்ற பெயரே வைக்கிறார். அதுலயும் பெரிய ஊழல், எப்படி 000 நம்பர் போட்டு 100,000 பேருக்கு இன்சூரன்ஸ், 999 நம்பர் போட்டு 100,000 பேருக்கு இன்சூரன்ஸ், செத்து போன பணத்தின் பேர்ல இன்சூரன்ஸ், இல்லாத நபர்கள் பேர்ல இன்சூரன்ஸ், பேக் ஆதார் கார்டுல இன்சூரன்ஸ்னு பல லட்சம் மோசடியான பதிவுகள் நடைபெற்று இருக்கின்றன, பல கோடிகள் விரயமாகி இருக்கின்றனன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. இப்ப இதுவும் நீங்க செய்யல. தமிழ்நாட்டுல சத்துணவு திட்டம்னு ஒண்ணு கொடுத்தோம். இந்த சத்துணவு குறித்து வரும் பொழுது தமிழ்நாடு அரசு வந்து கல்வி புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கண்ட கல்வி புரட்சின்னு ஒரு மலர் வெளியிட்டது. அந்த மலர்ல நான் எழுதின ஒரு கட்டுரையும் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 11 பக்கமும் 20 பக்கமும் அந்த கட்டுரை. அது குறித்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான லைப்ரரிஸா இருக்கிற பல இடங்கள்ல போய் அது குறித்து ஆவணங்களை தேடி எடுக்கும் பொழுது குஜராத்ல சத்துணவு திட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்ட ஒரு டாக்குமெண்ட் கண்ணில் பட்டுச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு 1980 இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தி இருக்கு, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல ஒரு கமிஷன் சேர்மன் வந்து இந்த லெட்டரை வந்து குஜராத் அரசாங்கத்துக்கு எழுதுறாரு. சரி, அதுக்கும் ப்ரீடேட் பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்னா காமராஜர் ஆட்சி காலம் வருது, அதுக்கும் ப்ரீடேட் பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்னா நீதி கட்சி ஆட்சி காலம் வருது. எங்க 100 இங்க தமிழ்நாடு சத்துணவு போட்டு மாணவர்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இது ஸ்கூலுக்கு உள்ள, ரைட்டா, இது ஸ்கூலுக்கு வெளியே மற்றவர்களுக்கு உணவு போடுவதற்காக 1969-72 காலகட்டத்திலேயே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. எதற்காக நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒன்று உருவாக்கணும், நுகர்பொருள்னா என்ன, கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இதை காமர்ஸ் பண்றதுக்கு எதுக்காக ஒரு அமைப்பு. அப்போ தமிழ்நாட்டில் தீவிரமாக உணவு பற்றாக்குறை இருந்தது. இந்த உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர்ச்சியாக டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அமைச்சராக இருக்கக்கூடிய மொராஜி தேசாய், பிரதமராக இருந்த இந்திரா காந்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேரடியாக போய் பார்த்து பேசிவிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான அரிசிகளை வாங்குறதுக்கு வர்றாரு. ஆனா அப்படி வர்றதுன்றது வந்து பெரிய தாமதமா, நீங்க பழைய விஜயாந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மூட்டை மூட்டையா ரேஷன் அரிசியை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. ரேஷன் அரிசிகளை வந்து காங்கிரஸ் பண்ணையார்கள் மட்டுமே பதுக்கி வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் புகார்கள் எல்லாம் இருந்தது. அதை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாரு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். எப்படி கொண்டு வந்து சேர்த்தது, ரேஷன் கடையின் மூலமாக வந்து சேர்த்தது. அதற்கு முன்னாடி நியாய விலை கடைன்னு இருந்தாலும் அன்னைக்கு ஆசிரியர் தான் சொன்னாரு, 6 காங்கிரஸ், 7 காங்கிரஸ் பேரா, 6 அரிசி கொடுப்பாங்க. 6 அரிசியை வச்சு என்ன பண்ணுவாங்க, 6 என்ன கணக்கு, அவுன்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன அளவு இவ்வளவு இருக்கும்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி ஒரு 6 இப்படி 6 அரிசி கொடுத்தா அரைப்படி கூட தேராது, அரைப்படி நில்லு கூட, அரைப்படி அரிசி கூட இல்லாம மனுஷன் எப்படிங்க வாழ முடியும். அப்ப தமிழ்நாடு அரசு தான் வந்து ரூபாய்க்கு ஒருபடி அப்படின்ற அந்த திட்டத்தை முன்மொழியுது. அன்னைக்கும் பிரச்சனை. அதற்கு அப்புறம் தான் கலைஞர் வந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தை தொடங்கி டைரக்டாக அரிசியை கொள்முதல் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவு தயாரிப்புகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக வாங்கி அதை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு நியாய விலையில. இது தமிழ்நாடு கொடுத்தது. நீங்க எப்ப இலவசமா அரிசி கொடுக்கணும்னு யோசனை வருது உங்களுக்கு, 2019 2020 கொரோனால மனுஷன் பூரா பாதிக்கப்படுறான் உடனே எல்லாருக்கும் இலவச ரேஷன். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு சாத்தியப்படுத்திருச்சு. ஒருபடி அரிசி 1 ரூபாய்க்குன்னு கலைஞர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெயலலிதா வந்து 20 கிலோ அரிசின்றாங்க. அதுக்கப்புறம் இலவசமாவே ஆகிவிட்டது. அரிசி பஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டது. எப்போ, மோடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, மோடிக்கெல்லாம் பிரதமர் கனவு விடுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு நிறைவான மாநிலமாக மாறிவிட்டது.
இதை ஃபாலோ பண்ணி பல மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு போன்ற திட்டங்களை. தமிழ்நாடு முட்டை கொடுக்கறத பார்த்து பல மாநிலங்களில் முட்டை கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாடு இலவசமாக அரிசி கொடுக்கறத பார்த்து பல மாநிலங்கள் கொடுத்துருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் திருட வந்தவர் தான் மோடி. இந்த திட்டத்தில எல்லாம் நான் நிதி கொடுக்குறேன்ற பேரில் இப்போ என்னன்னா ஒருத்தனுக்கு சொந்தமாக அறிவு இருக்கணும். இந்த காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பிஹெச்டி சப்மிஷன்லாம் வரும்போது ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னா காலேஜ் ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம், ஆனா அது யார் பேர்ல பப்ளிஷ் ஆகி ஜேர்னலா வரும் அப்படின்னா ப்ரொஃபசர் பேர்ல வந்திருக்கும். சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, எம்பிஏல அவர் போட்ட ப்ராஜெக்டா அந்த ப்ரொஃபசர் திருடிட்டான்னு. அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுதான் மோடி. பிஹெச்டி பேப்பரை திருடுற ப்ரொஃபசர்ஸும் இந்த திட்டங்களை திருடுற மோடியும் ஒண்ணு. இப்படியான திருட்டுத்தனங்களை செய்வதுதான் மோடியோட வேலை. இப்ப இவருக்கு சுயமா அறிவு இருக்கணும். சுயமாக அறிவு இருந்தால் சுயமாக திட்டங்கள் கொடுக்கலாம். சுயமாக திட்டங்கள் கொடுத்தால் மக்கள் ஆதரிப்பார்கள். நேரு இந்தியாவினுடைய முக்கியமான ஆர்கிடெக்ட்ஸ்ல முதன்மையானவராக அறியப்படுபவர் நேரு. நேரு இந்தியாவுக்கு என்று கொள்கைகளை வகுத்தார். அவர் வந்து கம்யூனிஸ்டாவும் பேர்ல, அவர் வந்து கேபிட்டலிஸ்டாவும் மாறல, ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலான்ற பேர்ல அரசின் கொள்கையாக சோசியலிசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட நடைமுறையில் அது முதலாளிகளுக்கு ஆதரவானதாகத்தான் இருந்தது. ஆனால் குறைந்தபட்ச சோசலிசம் வளங்களை பகிர்ந்தளித்தல் அப்படின்ற அதை என்ஷூர் பண்ணுவதற்கான முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அரசு செயல்பட முடிந்தது இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்ற முடியல இவனுங்களால. வளங்களை பகிர்ந்தளிப்பது, நிலங்களை பிரித்தளிப்பதுன்ற இடத்துல இருந்து இவனுங்களால இன்னைக்கு வரைக்கும் பின்வாங்க முடியல. அதுக்கு காரணம் யாரு? நேரு போன்றவர்கள். ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இதெல்லாம் யார் உருவாக்குனது? நேரு உருவாக்குனது. இஸ்ரோ யார் உருவாக்குனது? நேரு உருவாக்குனது. டிஆர்டிஓ நேரு உருவாக்குனது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எலீட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸையும் உருவாக்குனது நேரு. நல்லா யோசிச்சு பாருங்க, 70% படிப்பறிவு இல்லாத மக்கள் 1947, 70% படிப்பறிவு இல்லாத மக்கள். இந்த படிப்பறிவு இல்லாத ஊர்ல எலெக்ஷன் நடத்துறாங்க. அந்த எலெக்ஷன்ல ஓட்டு பதிவு எவ்வளவு தெரியுமா? 74%. 74% வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த தேர்தலில். அப்போ இந்த மக்கள் அறிவானவர்கள், இந்த மக்கள் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கூட அனுபவ அறிவு உள்ளவர்கள், அரசியல் அறிவு உள்ளவர்கள், நாட்டறிவு உள்ளவர்கள், சமூக அறிவு உள்ளவர்கள் அப்படின்றத அந்த தேர்தல் வெளிப்படுத்துச்சு இல்லையா. அதனாலதான் அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ரெக்கார்டு இன்னைக்கு பீட் பண்ண முடியுமா அவரால்? 57% போனதளவு எலெக்ஷன் போலிங் எங்க போனது? இந்தியர்களுடைய ஓட்டு போடும் உணர்வு, ஜனநாயகத்தின் மீதான மதிப்பை இழந்திருக்கிறார்கள் இந்தியர்கள்ன்றதை தவிர வேறு என்ன புரிந்து கொள்வது இதன் மூலமாக? அந்த மக்களுக்கு அன்னைக்கு ஊருக்குள்ள கட்ட வண்டிதான் ஓடிட்டு இருக்கு. டூ வீலர் கிடையாது, சைக்கிள் கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட் கிடையாது, மிஷின்னு ஒன்ன கண்ணால பார்த்தது இல்லை. ஏர்கிழப்பே தவிர ஒரு ஏற்ற மிகு மிஷினை இந்தியா பார்த்ததே இல்லை அன்னைக்கு. அந்த இந்தியாவுக்கு நேரு கொண்டு வந்தது என்ன? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்சஸ், அதாவது இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனங்களாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், எய்ம்ஸ், ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? இவங்க படிச்சு வரணும், இவங்க நல்லா வரணும்னு. இந்த மாதிரி ஒரு அறிவு திட்டம் உங்க கண்ணில் என்னைக்காவது தோணிருக்கா? அறிவு திட்டம் தோணணும்னா என்ன தேவை? அது இருந்தா அறிவு திட்டம் தோன்றும், அது இல்லாவிட்டால் அறிவு திட்டம் தோன்றாது, திருட்டு திட்டம் தான் தோணும். ஆனா அதே நேரு வந்து இவரோட கவர்மெண்ட் வந்து டாடா பிர்லா கவர்மெண்ட் விமர்சிச்சாங்க. அது இவர் என்ன சொல்றாரு மனசுங்களா? அதுக்கு அவர் என்ன இன்டர்பிரேஷன் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா? நோயின்னு சொன்னாரு. நேரு அரசாங்க டாடா பிர்லா கவர்மெண்ட்னு சொன்னாங்க. யாரு? சிந்தனை வறட்சி உள்ளவர்கள் அப்படி சொன்னாங்க. சிந்தனை வறட்சி உள்ளவர்கள்னு யார சொல்றாரு? கம்யூனிஸ்டுகளை சொல்றாரு. கம்யூனிஸ்டுகள் சிந்தனை வறட்சியோடு டாடா பிர்லா கவர்மெண்ட்னு நேரு கவர்மெண்ட் சொன்னாங்க. அது ஒரு நோய். அவர் இன்றைய முதலாளிகளை மட்டும் இல்லைங்க, பண்டைய முதலாளிகள் முதற்கொண்டு அவர் ஆதரிக்கிறார். ஒரு கடுமையான முதலாளித்துவவாதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் பிரதமர் மோடி. மக்களுக்கான தலைவராக அவர் வெளிப்படவில்லை. இந்த டாடா பிர்லா கவர்மெண்ட் அன்னைக்கு விமர்சிக்கப்பட்டது, இன்னைக்கு அதானி அம்பானி அரசுன்னு விமர்சிக்கப்படுகிறது. ஏன் விமர்சிக்கப்படுது? 8000 கோடி நீங்க கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, எத்தனை ஏர்போர்ட்டை எழுதி கொடுத்துருக்கீங்க, எத்தனை துறைமுகத்தை எழுதி கொடுத்துருக்கீங்க, எத்தனை நிலக்கரி சுரங்கத்தை தாரவாத்திருக்கீங்க, எத்தனை வெளிநாட்டு நிறுவனங்களோட அவர்களுக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கீங்க. எந்த அறிவும் இல்லாத, எந்த செல்வமும் இல்லாத அனில் அம்பானி. முகேஷ் அம்பானியாவது பெரும் பணக்காரன், இவனும் பெரும் பணக்காரன் தான் அனில் அம்பானியும். ஆனா பல கடன்களால தொழில் முடங்கி போய் சிக்கிண்டஸ்ட்ரின்னு அறிவிக்கிற அளவுக்கு மோசமான ஒரு முதலாளி அனில் அம்பானி. அந்த அனில் அம்பானி பேர்ல வந்து ஏவுகணை தயாரிக்க போறான். சிம்மே காணாம போச்சு. சிம்மே போட முடியாத ஒருத்தனால, ஒரு நெட்வொர்க் கவரேஜ் கொடுக்க முடியாத ஒருத்தனால இது தயாரிக்க போறான். என்ன ஏவுகணை தயாரிக்க போறான் அவனை வச்சுக்கிட்டு?
இப்படி அரசு நடந்து கொண்டிருந்தால் இதை கார்பரேட் அரசுன்னு சொல்லாம வேறு என்னன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மக்களுக்கு ஏழைக்கு தேவையான எல்லா தேவைகளும் செஞ்சிருக்கேன், 12 கோடி பைப் லைன்ஸ்ல தண்ணி கொடுத்துருக்கேன், கோவிட் டைம்ல நீங்க சொன்ன மாதிரி 800 கோடி மக்களுக்கு வந்து ரேஷன் கொடுத்துருக்கேன் இலவசமா, அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வரிசைப்படுத்துறாரு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொடுத்துருக்கேன், திட்டத்தெல்லாம் இதெல்லாம் ஏழைக்காக தான் பண்ண. ஆயுஷ்மான் பாரத், அதுக்கப்புறம் வீட்டுக்கு மின்சாரம், இலவச ரேஷன், இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே மறுத்தாச்சு. இது மாநில அரசினுடைய திட்டங்கள், ஒன்றிய அரசு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டது. இப்ப இந்த கழிப்பறை கட்டும் திட்டங்கள், சுய உதவி குழுக்கள், அப்புறம் வீட்டுக்கு வீடு குடிநீர் அப்படின்றதுதான். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஒண்ணு உருவாக்குச்சு, ட்ராட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் எப்ப உருவாக்கப்பட்டது தெரியுமா? 1972. 72 நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுற்றுப்பயணம் மேற்கொண்டு. எதுக்கு? இந்தியா முழுக்க காவி கொடி நாட்டுவதற்காக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு வீடு வீடுக்கு தண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு அரசு குடிநீர் வடிகால் வாரியத்தை அன்னைக்கே செயல்படுத்திடுச்சு. அதுல இன்னைக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கிட்டு பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரே தவிர, இவருடைய சொந்த மூலையில் உதித்த திட்டம் அல்ல, ராஜீவ்காந்தி உருவாக்கிய திட்டம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தெருக்களுக்கு ஒவ்வொரு குடிநீர் குழாயை போட்டு குடிநீர் கொடுக்கணும்னு. உங்க தெருல குடிநீர் குழாய் இருக்கா இல்லையா? அவர் தத்தெடுத்த கிராமத்துல இல்ல. யாரு? மோடி தத்தெடுத்த கிராமத்துல, வாரணாசி கிராமத்துல இல்ல. வாரணாசி கிராமத்துல இல்ல, ஆனா நம்ம வீட்டுல இருக்குல்ல, உங்க வீட்டு தெருல இருக்குல்ல தண்ணி குழா இருக்குல்ல, எங்க வீட்டு தெருல தண்ணி குழா இருக்கு. எல்லா தெருலையும் நான் தண்ணி குழா ஒண்ணு பாத்திருக்கேன். அந்த தண்ணி குழா 30-40 வருஷமா அங்க இருந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது? ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து, அதற்கு முன்னாடி கலைஞர் காலத்திலிருந்து, அதற்கு முன்னாடி பெரியார் காலத்திலிருந்து அந்த ஐடியா நம்மள்ட்ட இருக்கு. இப்போ இத வந்து இவர் புதுசா உருட்டு போடுறதுக்காக வர்றாரு. சுய உதவி குழுக்கள் 1980s தமிழ்நாடு அரசு சுய உதவி குழுக்களை தொடங்கிருக்கு. அவர் சொல்லும் போதே எனக்கு தமிழ்நாடுல பண்ணதான் ஞாபகம் வந்துச்சு. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் முதல்ல சுய உதவி குழுன்ற கான்செப்டே உருவாக்குச்சு. அந்த சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலமா குறைந்த வட்டியில கடன் கொடுக்குற திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்குச்சு. குறைந்த வட்டியில கடன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு ப்ரொடக்டிவா பயன்படாத பட்சத்துல அந்த கடனை தள்ளுபடி பண்ணி அந்த சுமையை ஏத்துக்கிட தயாரா இருக்கு தமிழ்நாடு அரசு. இவர் எத்தனை கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு, எத்தனை சுய உதவி குழு கடன்களை தள்ளுபடி பண்ணியிருப்பாரு? தமிழ்நாடு தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதை கட்ட முடியாதுன்ற காரணத்தினால இல்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்துக்காக கொடுத்தேன், முடிந்த அளவுக்கு கட்டியிருக்கீங்க, இத்தோட போதும், மற்ற விஷயங்களை நீங்க செலவு பண்ணிக்கீங்க அப்படின்னு ஒரு தந்தையின் பாசத்தோட. அம்மா அப்பாட்ட கூட கை செலவுக்கு கைமாத்து வாங்குவோம் இல்ல, ஒரு 10,000 ரூபா ஒரு அம்மாட்ட கைமாத்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5,000 ரூபா கொடுப்போம், பரவாயில்ல வச்சுக்கடா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவது மாதிரி, ஒரு அப்பா சொல்லுவது மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த மகளிர் உதவி சுய உதவி குழுக்களினுடைய பொறுப்பை தலையில் சுமந்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன செஞ்சு கிழித்து விட்டார் இந்த மகளிர் சுய உதவி குழு திட்டத்துல? அவர்களுக்கு கடன் கொடுக்கும் திட்டமா இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் திட்டமா இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல. இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாகத்தான் அம்மா உணவகத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து நடத்தினார். இன்னைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எங்க இருந்து ஆள் எடுத்திருக்கிறாங்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ல சமையல் பண்றது யாரு? மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் அதில் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாடு அவர்களை முன்னேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து வைத்திருக்கும். இவர் வந்து அண்ணன் வந்துட்டேன்டா, இனி அண்ணன் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போவாரு. கேவலமான ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் மோடி தலைமையிலாக. 2009-11 தமிழ்நாடு அரசு கேஸ் அடுப்பு கொடுக்கும் திட்டத்தையும் கொடுத்துருச்சு. இவர் என்ன புதுசா கேஸ் அடுப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு? மற்ற மாநிலங்கள்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மற்ற மாநிலங்கள்லன்னா அங்க போய் நீங்க பேசுங்க, அங்க போய் வந்து ஏன் அது நடக்கல, நீங்க வந்துதான் அது நடந்துச்சா, உண்மையிலே நடந்துச்சான்றத மற்ற மாநிலங்கள் சொல்லட்டும். அதுக்கும் நம்மகிட்ட விரிவான டேட்டா இருக்கு. மற்ற மாநிலங்கள் இவர்கள் செயல்படுத்தின லட்சணம் என்ன, அதில் நடைபெற்ற முறைகேடுகள் என்ன அப்படின்றது எல்லாமே, ஸ்காலர்ஷிப்ல இருந்து கேஸ் எடுப்பு வரைக்கும் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை வெட்ட வெளிச்சமாக அமல்படுத்தி இருக்கிறது. 7.5 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்ததை அமல்படுத்தி இருக்கிறது. வீடு எரியுது, இன்னைக்கு கேஸ் எரியலங்க, வீடு எரியுது. ஏன் வீடு எரியுது? கேஸ் சிலிண்டர் வாங்க முடியல. யூடியூப்ல பாத்துருக்கீங்களா? ரீசெண்டா ஷார்ட்ஸ் பாக்குறீங்களா? எல்லா ராக்கெட் அடுப்புல சமைச்சிட்டு இருக்காங்க. எது? விறக போட்டு ஒரு சிமெண்ட் கூம்பு போட்டு ராக்கெட் அடுப்புல சமைக்கிறாங்க. இனி கேஸ் அடுப்பு தொல்லை வேண்டாம். டேய், புகை தொல்லை வேண்டாம்னு தான்டா கேஸ் அடுப்புக்கு போனோம். கேஸ் அடுப்பு வாங்க வழி இல்லாதவனா மக்களை மாத்தி விறகடுப்புல சமைக்க வச்சிருக்கிற நீ? இதுக்கு பேரு முன்னேற்றமா? இது பிற்போக்காக தள்ளுவது. வாங்க முடியாதவனுக்கு அடுப்பை கொடுத்து அவனை கடன் சுமையில தள்ளுறது. மானியம்னு ஒன்னு கொடுக்குறாரு. எவ்வளவு தெரியுமா மானியம் வருது சிலிண்டருக்கு? 24 ரூபா. சிலிண்டர் விலை எவ்வளவு? 1,020 ரூபா. 1,000 ரூபா யார் அப்போட்டு காசுல இருந்து கட்டுறது? ஏன் அப்போட்டு காசுல இருந்து நான் கட்டி வாங்கிட்டு இருக்கேன். கமர்சியல் சிலிண்டர் விலை இன்னும் எகிரி போச்சு. நான் சென்னை வந்து 5 வருஷம் ஆகுது, 8 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு 12 ரூபா ஆயிருச்சு. காரணம் யாரு? மாநில அரசா? காரணம் நீங்க. கமர்சியல் சிலிண்டர் விலையை ஏத்துனது நீங்க.
மாசம் மாசம்ல ஏறிக்கிட்டு இருக்கு கமர்சியல் சிலிண்டர் விலை. இவங்க வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 700 ரூபாய் கமர்சியல் சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, 600 ரூபாய் இந்த சிலிண்டர் நார்மல் சிலிண்டர் டொமஸ்டிக் சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. இந்த விலையேற்றத்தால வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள். அப்போ இதற்கெல்லாம் பொறுப்பாளி மோடியாக அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஜி தப்பா சொல்லிட்டீங்க, ஹரிகரன் இருக்கிற இடத்துல நான் சொல்லியிருந்தேன், நான் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னா, ஜி கேஸ் அடுப்பு எரியுதுன்னு சொல்றீங்க, அங்க வீடே எரியுதான், கேஸ் வாங்க முடியாம என்னன்னு பாருங்க ஜின்னு சொல்லியிருக்கணும். பாவம் ஹரிகரனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ தெரியல, எழுதி கொடுத்த கேள்விகளை அப்படியே ஒப்புவிக்கும் இடத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்காரு. இல்ல நமக்கே ஒரு கிரைடீரியா இருக்குல்ல, நம்ம கெஸ்ட்டுகளை வந்து ஹார்ஷா அப்ரோச் பண்ணக்கூடாது, சாஃப்டா வந்து டீல் பண்ணி ஆன்சர் வாங்கணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களே ஒரு அப்ரோச், பிரதமர் அப்ரோச் பண்ணி நான் உதாரணம் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல டிடி நெக்ஸ்ட் ஒரு ஆங்கில பத்திரிகை இருக்கு, தினத்தந்தியினுடைய ஆங்கில ஏடு, திரு கார்த்திகேயன் அவர்கள் நாம் அறிந்த ஊடகவியலாளர், நம்ம சேனல்ல நிறைய பேசியிருக்கோம் அவர்கிட்ட. அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட எதெல்லாம் கேட்கலாம் எதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒரு வரம்பு இருக்கும் இல்லையா, ஓப்பனா 33 கேள்விகள் அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. 33 கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் முதற்கொண்டு மம்தா பானர்ஜி முதற்கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அப்படி பதிலளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? ஒரே ஒருத்தன் கேள்வி கேட்டான் எதிர்த்து, அன்னைக்கு தண்ணி குடிச்சிட்டு ஓடுனது தான் கரண்ட் தாப்பர்னு ஒருத்தன் சார், ஒரே கேள்வி ஓப்பனிங்லேயே கேட்டான் சார், அன்னைக்கு ஓடுனவன் தான், அதுக்கப்புறம் எந்த ஜேர்னலிஸ்டையும் நான் மீட் பண்றதே இல்லைன்ற அளவுக்கு ஓடி போனவர் தான் மோடி. அதற்கு பிறகு அவர் அக்ஷய் குமார்கிட்ட பேட்டி கொடுக்கறது, அப்புறம் சில லேப்டாக்ஸ் இருக்கிறாங்க இந்த லேப்டாக்ஸ்ட பேட்டி கொடுக்கறது, இப்போ வந்து தந்தி டிவியில உட்காந்து பேட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஜும்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாரே தவிர, வாங்க பிரஸ் மீட்டுக்கு வாங்க, நாங்களும் வந்து மைக்கு போடுறோம், 4 கேள்வி கடினமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மன்மோகன் சிங் பிரஸ் மீட்டு கொடுத்தாருல, கடினமான கேள்விகளை எதிர்கொண்டார்ல, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பதில் சொன்னார்ல, கேஸ் விலை ஏற்றதுக்கு பதில் சொன்னார்ல, பெட்ரோல் விலை ஏற்றதுக்கு பதில் சொன்னார்ல, என்னைக்கா பதில் சொல்ல தயாரா இருக்கியா? ஆயில் பாண்டுன்னு ஒன்று, அந்த ஆயில் பாண்டை காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, அந்த எண்ணெய் பத்திரங்கள் மூலமாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு இது இந்திய அரசு கடன்பட்டதாக மாறுகிறது, ஒரு ஒரு 1.5 லட்சம் கோடியே எவ்வளவோ வந்து திருப்பி செலுத்த வேண்டியது. இப்ப இந்த கேஸ் மூலமா ஆயில் மூலமா இந்திய அரசு சம்பாதித்திருக்கக்கூடிய லாபம் எவ்வளவு தெரியுமா? 3.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடியை அடைச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி கையில் எடுத்துக்கிட வேண்டியது தானே, திராணி உள்ளவனா இருந்தா கையில் எடுக்க வேண்டியது தானே, முதலாளிகளை எதிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யறவனா இருந்தா அதை எடுத்துருக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்க முடியல? மன்மோகன் சிங் எண்ணெய் பத்திரங்களை கொண்டு வந்தார், அதன் மூலமாக இந்திய அரசு பல கோடிகள் கடன் செலுத்த வேண்டியதாக மாறியது. ஆமா, அதனால விலை நிர்ணயம் செய்யும் உரிமை அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. எண்ணெய் பத்திரங்கள் கடன் முடிச்சு விடுங்க, 1.5 லட்சம் கோடி, 7.5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க, 3 லட்சம் கோடி வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க கேஸ் மூலமா, எண்ணெய் விற்பனைகள் மூலமா, பெட்ரோலியம் டீசல் விற்பனை மூலமா 3.5 லட்சம் கோடி வச்சிருக்கீங்க, 1.5 லட்சம் கோடியை கொடுத்துருங்க, எண்ணெய் பத்திரத்தை முடிச்சு விட்டுட்டு திருப்பி விலை நிர்ணயம் பண்ற உரிமையை நீங்க எடுத்துக்கங்க, விலை நிர்ணயத்தை நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணி மக்களுக்கு இளைய விலையில கொடுங்க, ஏழை வீட்டுல நல்ல வண்டிகள் ஓடட்டும், ஏழை வீட்டுல நடுத்தர வீட்டுல நல்ல கார்கள் ஓடட்டும், எல்லாம் நல்லா தானே இருப்போம், அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன் முடியாது? கார்பரேட்டுக்கு காங்கிரஸ் ஆவது கடன்பட்டது, இவர் நாட்டையே வித்துட்டாரு அவ்வளவுதான். காங்கிரஸ் கடன் மூலமாக நாட்டை விட்டு பார்த்தது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சா, இவர் கடனே இல்லாமல் உனக்கு இருக்கிற கடனை எல்லாம் நான் தள்ளுபடி பண்றேன் ராஜா, நீ வா ராஜான்னு மடியில தூக்கி உட்காரச்சு அவங்களுக்கெல்லாம் செரலா கூட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க ஹரிகரன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா அங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறேன் நான் பாக்குறேன். ஒண்ணு இடியை பத்தி, ஒன்னு எலக்ட்ரல் பாண்ட் பத்தி. இடியை பத்தி கேட்கும் போது வழக்கமா பிரதமர் என்ன சொல்லுவாரோ, என்ன காரணம் சொல்லுவாரோ அதே தான் சொல்லியிருக்காரு. ஒரு குறுக்கு கேள்வி கேட்டிருக்கலாம்ல, தேர்தல் பத்திரத்துக்கு எதற்காக அதை ரத்து பண்ணுச்சுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டாரா? கேட்கல. மாறாக மோடி என்ன புழுகுறாரு பாருங்க, எல்லா விவரமும் ஓப்பனா இருக்கு, நீங்க எதனாலும் பார்த்து தெரிஞ்சுக்க. அதுக்கே கேஸ் போட வேண்டியது தங்கத்தோட அளவுக்குதான் பாத்துக்க அப்படின்ற மாதிரிதான் மோடி இன்னைக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தெளிவா சொல்ற, இது டிரான்ஸ்பரன்சி இல்ல, யாரு கேவைசி புடுத்து வாங்கினாலும் வேற ஒருத்தர் மூலமா காசை கொடுக்கலாம், ஏன்ற ஒருத்தட்ட கேவைசி இருந்தா போதும், BCDன்னு கைமாத்தி அது யார் யாருக்கோ கொண்டு போய் சேர்க்கப்படலாம். யார் சொன்னா? சந்திரசூட் சொல்றாரு, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படைத்தன்மை இல்லைன்றதோட நிப்பாட்டாரா? குவிட் ப்ரோ கோ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. குவிட் ப்ரோ கோ நடந்ததுக்கான முன்னுதாரணங்களை ஏற்கனவே பல டிபேட்ஸ்லையும் பல பேட்டிகள்லையும் நம்ம அதை விரிவா உடச்சு பேசியிருக்கிறோம். யார் யார்கிட்ட காசு வாங்கினாரு, என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்தாரு, யார் யார்கிட்ட காசு வாங்கினாரு, எந்தெந்த கேஸ்ல இருந்து வெளியே விட்டாரு. இடியை பத்தி சொல்றாரு, இடி வந்து அமலாக்கத்துறையுடன் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அமலாக்கத்துறையோட தொடர்பு இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது, அவருக்கு முதல்ல குற்றவாளிகளோட தொடர்பு இருக்கு. எந்தெந்த குற்றவாளிகளோட தொடர்பு இருக்கு? டெல்லி லிக்கர் பாலிசி, அதுல தொடர்புடைய குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய ஓனர்கள்ட்ட எலக்ட்ரல் பாண்டு வாங்கியிருக்கீங்க.
வெக்கமா இல்லையா சார், கூச்சமா இல்லையா சார்? இப்ப நீங்க வந்து பேட்டி கொடுக்குறீங்கல்ல, இது வந்து பொலிட்டிக்கல் ஒர்க். இந்த பொலிட்டிக்கல் ஒர்க்கை வந்து நீங்க வந்து பிரதமரா இருக்கும் காரணத்தினால பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ஒர்க்கோட சேர்த்து பாத்துக்கிறீங்க. பொட்டியடி பையன் அண்ணாமலை வந்து வேலை பாக்குறாரு, அண்ணாமலை எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்றாரு. காசு எங்க இருந்துச்சு? பார்ட்டில இருந்து நீங்க காசு கொடுக்கலையா? அந்த காசு யார் காசு? டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல மாட்டினா அந்த சரத் ரெட்டி கொடுத்த காசு, டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல மாட்டினா மகுந்த ரெட்டி கொடுத்த காசு. இவனுக்கு கொடுத்த காசுல தானே இவங்க எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வாங்கின கா ஒன்னும் இல்ல, உத்தராகண்ட்ல வந்து ஒரு சுரங்கப்பாதை இடிஞ்சு விழுந்துச்சு. இடிஞ்சு விழுந்த சுரங்கப்பாதை எதனால இடிஞ்சது? கட்டுமானத்துல கோளாறா? அதுல பணம் முறையாக கையாளப்பட்டதா? விசாரணை நடத்தி இருக்கணுமா இல்லையா? நான் மாறாக அந்த கம்பெனிகிட்ட எலக்ட்ரல் பாண்டு வாங்கியிருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளிடமெல்லாம் எலக்ட்ரல் பாண்டு வாங்கிட்டு குற்றவாளிகளின் பணத்தில் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குற்றமற்றவர் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? நிர்மலா சீதாராமன் சொல்றாரு, 9 சிபிஐ கேஸ் இருந்தாலும் வாங்க சார், நான் சேர்த்துக்கிறேன் சார் கட்சியிலன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய தொடர்பு என்பது அம்பலமான ஒன்றுதான். இடி வந்து கேஸ் போடுது, இடி கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்க பிஜேபியில சேர்றாங்க, பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இடி கேஸ் அப்படியே டிராப் அவுட் ஆயிருது, அல்லது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டீங்க, ட்ரையல் நடத்த மாட்டீங்க, அப்படியே முடங்கி போயிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நேரடியாக அந்த தொடர்பு இருப்பது அம்பலமாகி இருக்கிறது தானே. இதுல தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தேர்தல் பத்திரத்துல எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு போய் சொன்னாரோ, இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லன்னு போய் சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன புரியலனா, தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்ததே அவரு தான். ஆமா, ஆனா அதோட கான்செப்டே மொத்தமும் புரியாம எதுக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது யார் யாரு வாங்கினாங்க என்னென்ன. ஊருக்குள்ள புழுவணி பயில இருப்பாங்க அவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சிங்களா? அவன் என்ன சொல்லுவான், ஏய் வானத்துல வெள்ளை காக்கா பறந்துச்சுட்டான்னு புழுவாங்க. வெள்ளை கலர்ல காக்கா இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது, அவன் கண்ணு முன்னாடி கருப்பு காக்கையே வெள்ளையா இருக்கா வெள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துவாங்க. இல்ல இந்த மாதிரி பேயிருக்கு பேயிருக்கு, புலி வருது புலி வருதுன்ற மாதிரி பச்சையா போய் சொல்றாரு. இவரு தான் அஃபிடவிட் போட்டார் சுப்ரீம் கோர்ட்ல. என்ன அஃபிடவிட் போட்டாரு? தேர்தல் பத்திரங்களில் மக்கள் இந்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு உரிமையற்றவர்கள். மக்கள் யார், எந்த கட்சி யார்கிட்ட காசு வாங்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமையும் தகுதியும் இல்லை. நான் சொல்லல, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டிங் யூனியன் ஆஃப் இந்தியா சொல்றாரு மக்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, மக்கள் வெளிப்படையா தெரிஞ்சுக்கிடுவாங்கன்றாரு. பச்சை பொய், மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் போய் பொய் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்ன்றதுக்கு இதை விட வேறு உதாரணமே தேவையில்லை. இது மக்களுக்கே வெளிப்படையாக தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நேத்து பூரா போட்டு சிரி சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் உட்காந்து ஒரு பேசின கட்ட போறோம், வறுத்து தாளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அடுத்ததா, ரொம்ப நாளா பேசாம இருந்த ராமர் கோயில் விஷயத்தை பத்தி இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்து பேச வைக்கிறாங்க. அதுல வந்து நீங்க ஆரத்தி காட்டின நிகழ்வு அந்த அடியே வந்து எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க. அடியே பாதத்தை பார்த்து அப்படியே நான் மெய்மறந்து போயிட்டேன். அவர் என்கிட்ட ஏதோ சொல்றாரு, அவர் என்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 140 கோடி மக்களோட கனவையும் அவரோட கண்ணில் பார்த்துன்னு சொல்றாரு. 140 கோடி மக்கள் கனவை, 140 கோடி மக்களையும் சந்திக்க வந்து நான் பார்க்க மாட்டேன், ராமர் கண்ணில் பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை! மக்களை சந்திக்க நீங்க வந்திருக்கீங்களா? தமிழ்நாட்டு மேல பாசத்தோட நான் வர்றேன், ஓட்டு கேட்க வர்றேன், நான் பாசத்தோட வர்றேன், ஏன் எனக்கு தேர்தல் நோக்கம் கற்பிக்கிறீங்க? கோவப்படுறாரு, எனக்கு அவமானன்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கு? தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த? கடந்த ஒரு வருஷமா தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தானே வந்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை திட்டங்களுக்கு வந்தீங்க? குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதலை வேணும்னு தமிழ்நாடு அரசு 15 வருஷமா கோரிக்கை வச்சுட்டு இருக்கே, ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே வந்திருக்கலாமே. எய்ம்ஸ் கடிகள் நாட்டின்னு வந்துட்டு போனீங்களே, அந்த எய்ம்ஸை கட்டி முடிச்சா திறந்து வைக்கிறதுக்கு வந்திருக்கலாமே. இப்ப இவர் சொல்ற அந்த அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, ரோடு போடுறது, கழிப்பறை கட்டுறது, பெண்களுக்கு சுயதவி குழு வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் அடிப்படை. இது எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலம். இந்த தன்னிறைவு பெற்ற மாநிலத்துக்கு நீங்க என்ன செய்யணும், வேல்யூ ஆட் பண்ணணும். எப்படி வேல்யூ ஆட் பண்றது? எய்ம்ஸ் மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன், சுப்ரீம் கோர்ட்டினுடைய பிரான்ச் இங்க கொண்டு வர்றது அப்படின்னு தமிழ்நாட்டை தரம் உயர்த்தும் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கணும். இஸ்ரோவினுடைய பிரான்ச் ஒண்ணு நான் வந்து திருச்சியில தொடங்குறேன், டிஆர்டிஓவினுடைய ஒரு செயலகத்தை வந்து நான் வந்து விழுப்புரத்துல தொடங்குறேன், திருவண்ணாமலையில வளர்ச்சி கம்மியா இருக்கு, டிஆர்டிஓவினுடைய R&D டிபார்ட்மெண்ட்டை நான் இங்க டிரான்ஸ்பர் பண்ணி தரேன். செஞ்சீங்களா? இல்ல இல்ல, மாறாக தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. டைடல் பார்க்கு, டைசல் பார்க்குன்னு மாவட்ட மாவட்டமா கட்டிக்கிட்டு இருக்கு. மினி டைடல் பார்க்கு, மினி டைசல் பார்க்குன்னு மாவட்ட மாவட்டமா கட்டிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. நீங்க என்ன செஞ்சீங்க? வேல்யூவேடடா தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யாம பொய் சொல்லுவதற்காகவே ஒரு பேட்டி, பொய்யை கேள்வியாக கேட்பதற்கென்ற ரெண்டு ஆங்கர்ஸும் உட்கார்ந்து நடத்தின பேட்டியா தான் இதை பாக்குறேன். அவர் ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வருவோம்.
செங்கோல் பத்தி பேசும்போது அந்த சுந்தரவாழ் நொடி வந்து சாந்த நொடி, அதை பத்தி வந்து தமிழ்நாட்டு ஆதீனங்கள் அறிஞ்சிருந்தாங்க. சாந்த நொடியா? தமிழ்நாட்டு ஆதீனங்கள் அறிஞ்சிருந்தாங்க. அதோட அடையாளமா தான் செங்கோலை கொடுத்திருந்தாங்க. அதை எங்க தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க? ஒரு மியூசியத்துல நேருவோட கைதடின்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து நான் நாடாளுமன்றத்துல வச்சு சிறப்பு செஞ்சிருக்கேன், தமிழுக்கு நான் பெருமை சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. செங்கோலை தூக்கிட்டு போறது, கீழே போட்டு உருட்டுறது, அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். இந்த செங்கோல் அப்படின்ற அந்த மேற்கோளை தமிழ்நாடு எங்கிருந்து கொண்டு வருகிறது அப்படின்னா, இலக்கியமாகிய திருக்குறளில் இருந்து கொண்டு வருகிறது. அந்த திருக்குறள்ல வந்து செங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல முதல் குறள், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை, நடுநிலை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். இது புலியூர் கேசிகன் எழுதியது. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவுநிலை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும். நடுநிலை அல்ல, நடுவுநிலை. நடுவுநிலை அப்படின்றது ஏதாவது ஒரு பக்கத்தில் உறுதியாக தன்னை நட்டுக்கொண்டு எடுக்கக்கூடிய முடிவு, அதுதான் நடுவுநிலை. உண்மையின் பக்கம் நிற்பது, குற்றத்தின் பக்கத்தில் இருந்து விலகி நிற்பது, அதுதான் நடுவுநிலையை தவிர குற்றத்தின் பக்கம் நிற்பது நடுவுநிலை அல்ல. குற்றத்திலிருந்து விலகி நிற்பது, உண்மையின் பக்கம் நிற்பதுதான் நடுவுநிலை. அப்போ குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் தவறாமல் வழங்கப்படுவதே நீதி. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து என்ன நீதியை வழங்கி இருக்கிறது இந்த மோடி அரசு? மணிப்பூரில் பெண்கள் அம்மனமாக இழுத்து வரப்பட்டார்கள். மத்திய பிரதேசத்துல தனித்து சிறுவர்கள் முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கிறது பிஜேபி காரர்களால. பழங்குடியினர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாடாளுமன்றத்தின் கிரகப்பிரவேச நிகழ்விலேயே தவிர்க்கப்பட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அந்த திரௌபதி முர்மு முந்தானேத்து போய் பாரத ரத்னா விருது கொடுக்க போறப்ப நிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை விட புரோட்டோகால்ல அவங்கதான் முன்னவர், ரைட்டா? புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குது, அந்த புரோட்டோகால் படி உங்களுக்கு சீனியர் அவர். புரோட்டோகால்ல மரபுப்படி அவர் தான் உங்களுக்கு முன்னத்தி. அந்த முன்னத்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சேர் போடாம நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? நீங்க கூட சேர்ந்து நின்றுக்கலாமே. அப்ப நிப்பாட்டி வச்சு வேடிக்கை பார்க்கிற சாடிஸ்ட் மனநிலையில் நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்றத கேள்வி வருது. இல்ல, இந்தியா முழுக்க நடைபெற்று இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு யாரு? மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காரா இல்லையா? 9 சிபிஐ கேஸ் இருந்தாலும் வாங்கன்னு சொல்றாரா இல்லையா? ஓர்ந்து கண்ணோடாது, எங்க போச்சு செங்கோன்மை? செங்கோல் தவறிய ஒரு அரசு, செங்கோன்மை தவறிய ஒரு அரசு, வெறும் குச்சியை கையில் வைத்திருக்கும் காரணத்தினாலேயே அது செங்கோன்மை பெற்ற அரசு அல்ல. நேரு அந்த செங்கோலை தூக்கி அலகாபாத் மியூசியத்துல வச்சிருக்கலாம், ஆனா குறைந்தபட்ச ஜனநாயக விழுமியங்களோடு காதோடு அவர் இருந்தார். காதுகளை மூடிக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவின் ஜனநாயகத்தை எல்லாம் படுகொலியில் தள்ளிவிட்டு குற்றவாளிகளை எல்லாம் கட்சிக்குள் சேர்த்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசு என்றைக்கும் செங்கோன்மை பெற்ற அரசு அல்ல. இந்த செங்கோலால் இந்தியா எந்த நன்மையும் பெறப்போவது கிடையாது. நாடாளுமன்ற மரபுகளில் சில விஷயங்களை மாற்றி இருப்பதை தவிர இந்த செங்கோலால் இந்தியா எந்த நன்மையையும் பெற்றுவிடவில்லை அப்படின்றதுதான் நாடறிந்த உண்மை, வீடறிந்த உண்மை, மோடியும் அறிந்த உண்மை. ஆனால் பொய் சொல்லுவதற்கென்றே ஒரு பேட்டி. இந்த பேட்டி தமிழே ரிலீஸ் ஆயிருக்குது, நாமளும் தமிழ்ல தான் பேசியிருக்கோம். ஆமா ஆமா, மக்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்குவாங்க நம்புறோம். நன்றி.